14 வருடம் கழிச்சு மீண்டும் உங்களை சந்திக்க உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் வந்திருக்கின்றேன். அதே அன்பு, அதே பாசம் பெரியவர்களும் தாய்மார்களும் எப்பொழுது நான் ஜெயமங்கலம் வந்தாலும் சொல்லிவிட்டு வந்தாலும் சொல்லாமல் இந்த பாதையில் போனாலும் நீங்கள் என் மீது அன்பையும் பாசத்தையும் பொழிவீர்கள். இந்த அன்பிற்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு இந்த தொகுதியில, அப்பொழுது பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதியாக இருந்த பொழுது என்னை நீங்கள் வெற்றி பெற செய்து நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக நான் பணியாற்றினேன் என்பதற்காக ஜாதி மதத்தை எல்லாம் கலந்து என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உங்களில் ஒருவனாக, உங்கள் சகோதரனாக, உங்கள் மகனாக, அண்ணனாக, தம்பியாக என்னை நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஒரு வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 14 வருடம் கழித்து வரும் பொழுதும் அதே பாசத்தோடு என்னை வரவேற்கிறீர்கள். இது போன்ற பாக்கியம் யாருக்கும் கிடைக்க மாட்டானா எனக்கு சந்தேகம்தான். தொடர்ந்து அங்க இருக்கிறவங்கள்ட்ட அவங்க அந்த சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினருக்கோ அவர்கள் அந்த அன்பை செலுத்துவார்கள். ஆனா உங்களுக்கு தெரியும், காலம் செய்த சதி, யாரோ ஒரு சிலரின் சதியால் நான் உங்களோடு பணியாற்ற முடியாமல் போய் ராமர் வனவாசம் போன மாதிரி நானும் 14 வருஷம் போயிட்டேன். ஏதேதோ தப்பு தப்பா சொல்லி என்னை கட்சியிலிருந்தே எடுக்க வச்சாங்க, தெரியும் உங்களுக்கு. ஆனா காலம் என்னை விடவில்லை, மீண்டும் இங்கே உங்களோடு வந்து சேர்த்திருக்கிறது. முன்பு அம்மா அவர்கள் இருந்தார்கள், முதலமைச்சராக இருந்தார்கள். அவர்கள் மூலம் நமது தொகுதியின் திட்டங்களை எல்லாம், தேவைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி தந்தேன். ஆனால் அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை. அம்மா அவர்கள் இடத்திலே இன்றைக்கு இந்தியாவின் பிரதமரே இருக்கிறார், பாரத பிரதமர் மோடி அவர்கள் நமது கூட்டணியிலே இருக்கிறார், அவரது தொண்டர்கள் இங்கே கொடியோடு நம்மோடு நிற்கிறார்கள். எதற்காக சொல்கின்றேன் என்றால், 10 ஆண்டுகளாக சிறந்த ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்ற மோடி அவர்கள்தான் மீண்டும் பிரதமராக வரப்போவது உறுதி என்பது உங்களுக்கு தெரியும். 3வது முறையாக பிரதமராக வர இருக்கின்ற மோடி அவர்களிடம் சொல்லி, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் உரிமையோடு நமது தொகுதியின் தேவைகளை உறுதியாக நிறைவேற்றி தருவேன் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். நீங்கள் என்னை வெற்றி பெற செய்வீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதிக வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும். ஆர்கே நகர் தொகுதியில், அம்மாவுடைய தொகுதியில், அம்மா அவர்கள் மறைந்த பிறகு நான் சுயேச்சையாக போட்டியிட்ட போது கிடைத்த சின்னம் தான் இந்த குக்கர் சின்னம். சுயேச்சையாக போட்டியிட்ட என்ன, திமுக டெபாசிட் காலி பண்ணாங்க உங்களுக்கு தெரியும். அண்ணா திமுக ஓட்டுக்கு 10,000 கொடுத்தோம், அவர்கள் ஓட ஓட விரட்டப்பட்டார்கள், தெரியும் உங்களுக்கு. இத்தனைக்கு அங்க உள்ள மக்கள் எல்லாம் தினக்கூலிகள், தினமும் வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு 500 ரூபா கிடைக்கும். ஆனா அந்த மக்கள் 10,000 ரூபாய பார்த்து வாய புலக்கல, அதையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு டிடிவி தினகரன் தான் எங்களுக்கு வேண்டும் என்று குக்கர் சின்னம், புதிய சின்னம், 15 நாள் சின்னத்தை, அந்த சின்னத்தில் உதயசூரியன் டெபாசிட் போடுச்சு, ரெட்டையிட ஓடி போயிட்டு. அதே நிலையை இன்றைக்கு நமது தேனி தொகுதியில் நமது ஜெயமங்கலம் மக்கள் பேரிலேயே ஜெயத்தை உடையவர்கள். நீங்கள் அந்த வெற்றியை எனக்கு தேடித்தர வேண்டும். ஏனென்றால் இது நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல். நமது கூட்டணியின் தலைவராக இந்தியாவின் பிரதமர் இருக்கிறார், நமக்கு பிரதம வேட்பாளர் மோடி அவர்கள் இருக்கிறார்கள். உதயசூரியன் சின்னத்தோடு ஒருத்தர் வருவார், ஏற்கனவே எங்கள்கிட்ட இருந்து இப்ப அவர்கிட்ட நீங்க கேட்கணும், என்ன கேட்கணும்னா வேற ஒண்ணும் இல்லை. சரி, அன்னைக்கு டிடிவி தலைவர் வந்தாரு, நாங்க மோடியை பிரதமர் ஆக்குறதுக்காக ஓட்டு கேட்கிறோம், எனக்கு குக்கர்ல ஓட்டு போடுங்க, அம்மா இப்ப இல்ல, அம்மாவோட இடத்துல மோடி இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி நான் திட்டங்களை எல்லாம் பெற்றுத்தரேன். நீங்க யார சொல்லி ஐயா ஓட்டு கேட்க வந்தீங்க, யார உங்க பிரதமர் வேட்பாளர்னு கேட்கணும். தயவுசெய்து அந்த கட்சியை சேர்ந்தவர்கள், மாற்று கட்சியை சேர்ந்த நண்பர்கள் இருப்பார்கள்,
தயவு செய்து நான் சொல்வது சரியா தப்பான்னு சிந்தித்து பார்க்கணும். ஸ்டாலின் அவர்கள் முதல்வர பிரதமராக முடியுமா? முதல்வராகவே இங்க முடியல, மூச்சு வாங்குது. 3 வருஷத்துல தேர்தல் வாக்குறுதி எல்லாம் சும்மா ஏமாத்தி ஆட்சியில் உட்காந்துட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு போதாக்குறைக்கு ஒரு சொட்டு மது கூட தமிழ்நாட்டில் இல்லாம செய்வேன்னு சொன்னார் தேர்தல் பிரச்சாரத்தில். சொன்னாரா இல்லையா? ஆனா இப்பதான் தெரியுது கருணாநிதியோட புள்ள எதுக்கு சொன்னாருன்னு. மதுவெல்லாம் இல்லாம பண்ணிட்டு நான் கஞ்சாவையும் போதை மருந்தையும் உள்ளார தள்ளுறேங்கிற மாதிரி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு மோடி அவர்கள் சென்னையில எப்படி வருத்தப்பட்டு சொன்னார், ஒரு பிரதம அமைச்சர் அது அம்மா மாதிரி தைரியமானவர் என்ன சொன்னார், எனக்கு மனதை உறுத்தி கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியோட துணையோட போதை மருந்து புழக்கம் அதிகமாகிவிட்டது, போதை மருந்து வியாபாரம் எங்களுக்கு 500 கோடிக்கு நடக்கிறது. இது யாரை கூறி வைத்து? நம்ம வீட்டு பிள்ளைங்களை, இளைஞர்களை, கல்லூரி செல்கின்ற மாணவ மாணவியர்களை குறிவைத்து அவர்கள் இடத்திலேயே இதை பல உருவத்திலே மாத்திரைகளாக சாக்லேட்டுகளாக விற்கின்ற கும்பல் இருக்கிறது. அவர்களிடம் நாம் உற்சாக இருக்கணும். போதை புழக்கத்திற்கு யாராவது அடிமையானால் அதிலிருந்து மீள முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். அதனால்தான் சொல்கிறேன், இந்த தீய சக்தி திமுகவை பழனிசாமி செய்த ஊழலால் நீங்கள் அதன் மீது உள்ள கோபத்தில் பெரிய கூட்டணியோட வர்றாங்களே, தினகரன் தனியா தானே வர்றாருன்னு சொல்லி அன்றைக்கு நீங்கள் அவர்களுக்கு வெற்றியை தந்தீர்கள். ஆனால் 3 ஆண்டுகளில தமிழ்நாட்டையே குட்டிச்சுவராக்குகின்ற விதமாக ஸ்டாலின் ஆட்சி இருக்கு. நான் சொல்றது உண்மையா இல்லையாம்மா? தேர்தல் வாக்குறுதியெல்லாம் எதை நடத்துல அதை செய்யறேன் எதை செய்யறேன்னு ஏமாத்தி வந்துட்டு இப்ப இந்த கூட்டணியை காட்டி ஓட்டு வாங்க போறாங்க. காங்கிரஸ் கட்சி வச்சுட்டு என்ன பண்றது? கர்நாடகால இருந்து காவிரி தண்ணியை கூட கொடுக்க முடியல, இவரால் வாங்கிட்டு வர முடியல. அங்க இவங்க கூட்டணி ஆட்சி தான் இருக்கு, காங்கிரஸ் ஆட்சி. சோனியா காந்தி அம்மாட்ட சொல்லி நம்மளுடைய நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற சொல்லி முடியுதா ஸ்டாலினால? இங்க நம்ம மாவட்டங்கள் எல்லாம் ஜீவாதாரமாகிய பெரியார் அணையின் நீர்மட்டத்தை அம்மாவர்கள் போராடி 142 அடி உயர்த்துவதற்கும் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சு, அந்த பேபி அணையை வலுப்படுத்தி நீங்கள் பெரியார் அணையில 152 அடி தண்ணீரை தேக்கிக் கொண்டு அந்த மதுரை மண்டலத்திலே குறிப்பாக நமது தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு விவசாயத்திற்காக நீங்கள் நிறை பெற்றுக் கொள்ளலாம்னு அம்மா அவர்கள் அந்த உத்தரவை பெற்றார்கள். இப்ப அங்க கூட்டணி திமுக கூட்டணியில் யார் இருக்காங்க? கம்யூனிஸ்ட் தானே. பினராயி விஜயனை போய் அடிக்கடி பாக்கிறாரு. பெரியார் அணையில குறுக்க 800 டேம் கட்ட போற அப்படின்னு சொல்லி எப்படி அங்க மேகதாது அணையை கையில் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்களோ கர்நாடகால, அவர் பெரியார் அணை தண்ணீரை வரலன்னா ஏற்கனவே விவசாயத்துக்காக தண்ணீர் வேண்டி நீங்க போராட்டம் நடத்துறீங்க. அதனாலதான் சொல்ற 26 தமிழ்நாட்டிலே உண்மையான அம்மாவின் ஆட்சியை அமைத்திட நாங்கள் கூட்டணி அமைத்து வந்திருக்கிறோம், மோடியின் தலைமையை ஏற்று வந்திருக்கிறோம். இதேதான் நான் மந்திரியா வர்றதுக்காக வரல, உங்களுக்கு தெரியும். நம்ம தொகுதியின் திட்டங்களை பெற்றுத் தருவதற்கும் தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சி திட்டங்களை பெற்றுத் தருவதற்குமாக நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்திருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்களும் இணைந்திருக்கிறோம். நம்மை இந்த முறை நீங்கள் குக்கர் சின்னத்திலே என்னை வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்தியாவின் பிரதமரின் கணத்தை வலுப்படுத்துகிறீர்கள். நமது தொகுதி மாத்திரமல்ல தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தர நீங்கள் என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு குக்கர் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள். மறுபடியும் வர்றப்ப ஜீப்ல வர்ற ஒரு ஊரா வந்து நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வருவேன். இப்ப தேர்தல் நேரத்தினால நிறைய ஊருக்கு போக வேண்டியிருக்கு, நிச்சயம் ஒரு ஊரா வருவேன், முன்ன வர்ற மாதிரி வரேன். நன்றி, வணக்கம். அங்க வகித்திருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேவங்கலம் ஊராட்சி செயலாளர் பி பி கணேசன் அவர்களுக்கும், மீரவழி செயலாளர் சீனித்தேவர் அவர்களுக்கும், மாவட்ட பிரதிநிதி ராஜாராம் அவர்களுக்கும், கிளைக்கழக செயலாளர்கள் ஜெயராஜ் மற்றும் ஐயப்பன் மற்றும் நிர்வாகிகளுக்கும், அதிமுக மீட்பு குழுவை சேர்ந்த ஓ பி எஸ் அவர்களின் இயக்கத்தைச் சேர்ந்த செயலாளர் காமாட்சி மற்றும் நிர்வாகிகளுக்கும், பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய செயலாளர் மகாலிங்கம் மற்றும் சுந்தர்ராஜ் அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் தங்கபாண்டி மற்றும் நிர்வாகிகளுக்கும் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நமது
அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மகளிர் இணைச் செயலாளர் சகோதரி வனிதா மற்றும் பாப்பாத்தி பாண்டியம்மாள் அவர்களுக்கும் இங்கே வருகை பெற்றிருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி குக்கர் சின்னத்தை மறந்துவிடார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.